Hello viewers, I am Aitli. In 9th Max Geometry, le, example 4.2, we will video la the video. Question parvi, in the figure ABCD is a parallelogram. So ABCD is a parallelogram. PQ are the midpoints of the side AB and CD. So P is the midpoint. Q is the CD midpoint. Show that P, APCQ is a parallelogram. This is a parallelogram. We will prove it. இப்போ என்னென்ன கொடுத்திருக்காங்க given பாத்தீங்கன்னா ABCD parallelogram ABCD parallelogramல நமக்கு என்ன தெரியும்னா opposite sides equal opposite sides parallel தெரியும் சோ வந்து AB is parallel to CD னு தெரியும் இன்னொன்னு என்ன தெரியும்னா BC is parallel to AD னு தெரியும் சோ இந்த opposite side ரெண்டும் parallel இது ரெண்டும் parallel அதே மாதிரி ஈக்குவலாவும் இருக்கும் AB is equal to CD இருக்கும் BC is equal to AD இருக்கும் ஒரு parallelogramல இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து midpoint னு சொல்லிருக்காங்க அப்போ AP equal to PB னு தெரியும் அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா CQ is equal to DQ னு தெரியும் midpoint னா என்ன அர்த்தம் ரெண்டு ஈக்குவல் ஆஃபா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம் சரி இப்போ நமக்கு இது ஒரு parallelogram நம்ம ப்ரூவ் பண்ணனும் இல்லையா டு ப்ரூவ் வந்து பாத்தீங்கன்னா APCQ is a parallelogram இஸ் a parallelogram நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் நமக்கு இது ஃபுல்லாவே ஈக்குவல் தெரியுமா AB equal to CD தெரியும் இது divided by 2 பண்ணுங்களே ஏன்னா எனக்கு இது பாதி வேணும் divided by 2 பண்ணா AB by 2 is equal to CD by 2 இது நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவல் ஆஃபா இது ஃபுல்லா 10 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன் divided by 2 னா இது 5 இது 5 அப்ப இது 5 divided by 2 க்கு பதிலா நான் 10 க்கு பதிலா நான் 5 னு எழுதலாம் divided by 2 பண்ணும்போது 5 னு எழுதலாம்னா நான் அத 5 க்கு பதிலா AP னு எழுதலாம் இல்லையா சோ இதுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்னா AP equal to அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா CQ னு எழுதலாம் ஏன்னா நம்மளுக்கு இது உள்ள இருக்கிறது வேணும்ன்றதுனால இதுவும் 10 சென்டிமீட்டர் இதுவும் 10 சென்டிமீட்டர் சும்மா வச்சுக்கோங்க இது டிவைடட் பை 5 பண்ண சாரி டிவைடட் பை 2 பண்ணா இது 5 ஆயிடும் ஸோ இங்கேயும் 5 இருக்கும் இங்கேயும் 5 இருக்கும் அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல்னு வரும் ஸோ ஒரு விஷயம் ஈக்குவலாக இருக்குன்னா அதை டிவைடட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம் எனக்கு தேவையான சைடு இந்த பேரலோகிராம் வேணும்ன்றதுனால நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு இந்த சைடு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லியாச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா AB இஸ் பேரலல் டு CQ சாரி CD இது ஃபுல்லாக பேரலல் இதை கட் பண்ண ஒரு விஷயமா என்னவா இருக்கும் பேரலாக தான் இருக்கும் இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக இது ரெண்டும் பேரலாக இருக்குன்ற அப்போ இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கூட இது என்னவா இருக்கும்னா பேரலாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் AB பேரலல் டு CDயாக இருந்துச்சுன்னா AP இஸ் ஆல்சோ பேரலல் டு CQவாக இருக்கும் ஸோ AP இஸ் பேரலல் டு CQ இந்த 1 and 2 எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் ஒரு சைடு வந்து பேரலல் அண்ட் அதே சைடு ஈக்குவல் சொன்னாலே இது ஒரு பேரலலோகிராம் நம்ம சொல்லிட முடியும் நம்ம இதை வச்சே வந்து இது ஃபுல்லாகவே எழுதிடலாம் ஒரு சைடு பேரலல் அதே சைடு ஈக்குவலாகவும் இருக்குன்னா அது ஒரு பேரலலோகிராம் தான் ஆனால் உங்கள் புக்கில் ரீடரில் இது இன்னொரு சைடையும் நம்ம வந்து பேரலல் அண்ட் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணதுனால நீங்கள் இதை வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ ஒரு சைடு ஈக்குவல் அதே சைடு பேரல் அதனால ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லிடலாம்னா இது ஒரு பேரலலோகிராம் சொல்லலாம் ஈக்குவலான சைடே பேரலாக இருந்தாலே அது ஒரு பேரலலோகிராம் தான் தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 ஏபிசிக்யூ இஸ் அ பேரலலோகிராம் ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி நம்ம எழுதி முடிச்சிடலாம் ஸோ ஒரு சைடு ஈக்குவல் அதே சைடு பேரலல் ப்ரூவ் பண்ணிட்டாலே இது ஒரு பேரலலோகிராம் நம்ம சொல்லிடலாம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ